தமிழகத்தில் இன்று தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் பரவலாக மழை. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சட்டமன்ற தேர்தலில் 100% வெற்றி உறுதி என்றாலும் அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் இருந்துவிடக்கூடாது. விருதுநகரில் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தகவல். விருதுநகரில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் சாலை பேரணி. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எம்ஜிஆர் சிலை வரை சாலையின் இருமருங்கிலும் திரண்டு வரவேற்ற பொதுமக்கள். விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையில் சிறார்கள் காப்பகத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆய்வு. மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், இனிப்புகள் வழங்கி கலந்துரையாடல். தனது காரில் 11 லட்சத்திற்கு பணத்தை எடுத்துச் சென்ற உதகை நகராட்சி ஆணையர் தடுத்து நிறுத்தம். நகராட்சி அலுவலகத்தில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. தன்னுடைய பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு சீமான் நன்றி. அரசியல் தலைவர்களின் நீண்ட பட்டியலில் 14வதாக இடம்பெற்ற தாவிக்க தலைவர் விஜய். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே லேசான நில அதிர்வு. ரிக்டர் அளவுகளில் 3.3 பதிவு என நிலநடுக்கவியல் மையம் தகவல். கடலூரில் திமுக முன்னாள் எம்பி மற்றும் திரைப்பட இயக்குநரின் உறவினர்கள் பெயரில் தரிசு நிலத்தை பட்டா நிலமாக மாற்றியதாக வழக்கு தாக்கல். தவறாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்ததால் பட்டாவை ரத்து செய்துவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் நில நிர்வாக ஆணையர் பதில். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் சினிமா துணை நடிகையின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை. திருடு போனதைக் கண்டு கதறி அழுத நிலையில் நகைகள் தப்பியதாக விசாரணையில் தகவல். சென்னை தண்டையார்பேட்டை அருகே தண்டவாளத்தில் தடம் புரண்ட ரயில் வேகன். துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிவிட்டு திரும்பிய போது தடம் புரண்டு விபத்து. ராஜராஜ சோழன் சதய விழாவை முன்னிட்டு நாட்டிய கலைஞர்கள் கைகளில் முழக்கேந்தி நடனம். கொம்பு ஊதி பறையும் மணிவோசை ஒலிக்க நடனமாடியதை கண்டுகளித்த பொதுமக்கள். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் நதிகளை தூய்மையாக வைக்க வலியுறுத்தல். காவிரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு. காஞ்சிபுரத்தில் நம்ம ஊரு திருவிழா, காஞ்சி சங்கமம் கலை திருவிழாக்கள் கோலாகலமாக தொடக்கம்.
தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பரதம், பாடலிசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஏலகிரி மலையில் பிரம்மாண்ட லிக்கர் கேக் தயாரிக்கும் பணிகள் தொடக்கம். உலர் பழங்கள் மற்றும் ஆல்கஹால் ஊற்றி ஊரல் போட்டு ஏராளமானோர் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யாத காங்கிரசிற்கு அம்பேத்கர் மீது எந்த அக்கறையும் இல்லை. சாதி ரீதியாக பிரித்தாளும் தந்திரங்களை பயன்படுத்தி அரசியல் செய்வதாகவும் காங்கிரஸை சாடிய பிரதமர் மோடி. மகாராஷ்டிராவில் அரசியல் கட்சிகளை உடைத்து மகாயுத்தி அரசை அமைத்ததாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பாஜக பிளவுவாத அரசியல் செய்வதாகவும் கடும் விமர்சனம். ஆந்திர மாநிலம் விஜயவாடா ஸ்ரீசைலம் இடையே நீர்வழி விமான சேவை சோதனை முறையில் தொடங்கியது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இணைந்து முதல் பயணம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நீட் பயிற்சிக்கு சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை. மாணவியை மிரட்டி வன்கொடுமை செய்த இரு ஆசிரியர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். நீதி தேவதையின் சிலையை ஏந்தி முழக்கமிட்டபடி ஜூனியர் மருத்துவர்கள் பேரணி. பண மதிப்பிழப்பின் போது ரூபாய் நோட்டுகளை மாற்ற நீண்ட வரிசையில் காத்திருந்து வங்கி வாசலில் பெண் பெற்றெடுத்த பிள்ளைக்கு 8வது பிறந்தநாள். பண மதிப்பிழப்பை விமர்சிக்கும் விதமாக சிறுவனுக்கு கோலாகலமாக பிறந்தநாள் கொண்டாடிய அகிலேஷ் யாதவ். ரஷ்யா மக்கள் தொகையை அதிகரிக்கும் நோக்கில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை இணையத்தை முடக்க முடிவு. பாலியல் அமைச்சகத்தை ஏற்படுத்தி பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க முயற்சி. வரும் 13ஆம் தேதி அமெரிக்க அதிபர் பைடனை சந்திக்கிறார் டொனால்டு டிரம்ப். வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று சந்திக்கிறார். இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயில விரைவாக விசா வழங்கும் திட்டம். சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கி வந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்கீம் என்ற விசா திட்டத்தை நிறுத்தியது கனடா அரசு. இன்று தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 2வது T20 போட்டி. வெற்றி பயணத்தை தொடருமா இந்திய அணி? நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் மோசமான தோல்வி எதிரொலி. ஆஸ்திரேலிய தொடரை வெல்லாவிடில் கம்பீரை பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்.
ப்ரோ கபடி தொடரின் லீக் சுற்று போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் புனேரி பல்தான்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி. மற்றொரு லீக் போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி பெங்கால் வாரியர்ஸ் அபாரம்.